இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர் அவர்களே, தவக்காலத்தினுடைய இறுதி வாரத்திலே நிற்கின்றோம். அதுவும் விசேடவிதமாக பெரிய வெள்ளிக்கிழமையாக இன்று இருக்கின்றது. இந்த நாளிலே ஆண்டவருடைய பாடுகள் உண்மையாகவே மனுக்குலத்திற்கு விடுதலையை கொடுத்த அந்த சம்பவத்தினை நாங்கள் பல வழிகளிலே தியானித்திருக்கின்றோம். முக்கியமாக இந்த 40 நாட்கள் எங்களுடைய வாழ்விலே பல வழிகளிலே இறைவனுடைய அன்பு இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தியது என்பதை தியானித்தோம். அவருடைய இறை அனுபவத்திற்குள்ளே அழைத்து செல்லப்பட்டோம். இந்த நாளிலே இந்த இறை இயேசுவினுடைய உண்மையான துன்பகரமான நிகழ்வு எங்களுக்கு விடுதலையை கொடுத்தது. அவருடைய சிலுவையினால் அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற மகிழ்ச்சியோடு நான் உங்கள் ஒவ்வொருவரையும் இறை அனுபவத்துக்குள்ளே மீண்டும் அழைத்து செல்லுகின்றேன். இன்னும் அதிகமாக நாங்கள் தியானிக்க வேண்டியவர்களாக எங்களுடைய வாழ்வாக்க வேண்டியதாக இருக்கின்றது என்னவென்று சொன்னால், இவ்வளவு நாளும் நாங்கள் தியானித்த இந்த இறை அனுபவங்களை வாழ்வுக்குள்ளே கொண்டு வருவதுதான், அது வாழ்வாக்குவதுதான் எங்களுக்கு தேவையானதாக இருக்கின்றது. இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக பார்ப்பது என்னவென்று சொன்னால், இந்த இறை அனுபவம் வாழப்படாமல் இறை அனுபவம் வெறும் வெட்டு கதைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த இறை அனுபவத்துக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய தியாகத்தையும் அவர் எங்களுக்காக சிந்திய நிரத்தத்தையும் எங்களுடையதாக மாற்றுவோம். ஒருமுறை ஒரு பெரிய ஆற்றிலே ஒருவர் வேலை செய்கின்றார். அவருடைய வேலை என்னவென்று சொன்னால், அந்த ஆற்றிலே இருக்கக்கூடிய பாலத்தை கப்பல்கள் வருகின்ற போது அதை பிரித்து விட வேண்டும். அதன் பின்னர் அந்த பாலத்தின் ஊடாக வாகனங்கள் ட்ரெயின் போன்றவற்றை செலுத்துகின்ற போது அதை மூடிவிட வேண்டும். இது இவருடைய பிரதான வேலையாக இருக்கின்றது. அதற்காக இவர் அமர்த்தப்பட்டிருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவருடைய மகன் 5 வயது நிரம்பிய படியன் அங்கே வருகின்றான். வந்து இவரோடு விளையாடி கொண்டிருக்கின்றான். விளையாடி கொண்டிருக்கின்ற போது இவர் தன்னுடைய மகனினுடைய விளையாட்டுத்தனத்தால் நேரத்தை மறந்து விடுகின்றார். சரியாக அந்த நேரத்திலே ஒரு அதிவேக புகையிரதம் அந்த வழியால் வர வேண்டியிருந்தது. ஏற்கனவே பாதை மூடப்படாமல் திறந்திருக்கின்றது கப்பலினுடைய பயணத்திற்காக. எனவே நேரத்தை பார்க்கின்றார். பார்க்கின்ற போது அவர் கதிர்ச்சி, இவ்வாறாவது இந்த பாலத்தை மூடிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த பாலத்தினுடைய மூடுகின்ற அந்த கியர் இருக்கின்ற இடத்தை நோக்கி ஓடுகின்றார். ஓடுகின்ற போது மகனுக்கு எதுவுமே சொல்லாமல் ஓடியபடியினால் இவர் ஓடுவதை பார்த்த மகனும் அவரோடு சேர்ந்து ஓடுகின்றார். இதை பார்த்த உடனே அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் போய்விடுகின்றது. ஒரு பக்கத்திலே மகனை காப்பாற்ற வேண்டும், இன்னொரு பக்கத்திலே வருகின்ற பயணிகள் ரயிலிலே இருக்கின்றவர்களை காப்பாற்ற வேண்டும். இவற்றுக்கு நடுவிலே இவர் தடுமாறுகின்றார். இருந்த போதிலும் அவருடைய முடிவு அவ்வளவு பேரையும் ஒரு தனி மனிதனை கொடுத்து காப்பாற்றுவதாக இருக்கின்றது. தன்னுடைய மகனை பலியாக மாற்றுகின்றார். பிரியமான உறவுகளே, இந்த நாளிலே கடவுளாகிய ஆண்டவர் தன்னுடைய மகனை எங்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக சிலுவையிலே தொங்க விடுகின்ற போதும் இந்த அழகானதொரு சம்பவத்தை எங்களுக்கு நினைவூட்டுகின்றார். உங்கள் பொருட்டு, என் பொருட்டு, உங்கள் அன்பு பொருட்டு, என் அன்பு பொருட்டு, எவர் ஆண்டவராக இயேசுவை சிலுவையிலே தொங்க விட்டு அவமானப்பட்டு துன்பங்களை அனுபவித்து அந்த சாகடிக்கின்ற நிகழ்வு எங்கள் ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கின்ற நிகழ்வாக இருக்க வேண்டும். எனவே இந்த நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த பெரிய நற்செய்தியிலே நாங்கள் இருக்கக்கூடிய விடயங்களை எங்களுடைய தியானத்துக்குள் வாங்கிக் கொள்ளுவோமாக. இந்த வாசகத்திலே நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டது. இயேசுவை பிடிக்கின்றார்கள், அவர் கற்றுணிலே கட்டுண்டு அடிக்கப்படுகின்றார், சிலுவை சுமத்தப்படுகின்றார், சிலுவை மரத்தோடு செல்லுகின்றார், பாதையிலே பல்வேறுபட்ட அவமானங்கள், சிலுவையிலே தொங்குகின்றார். இவ்வாறு பல்வேறுபட்ட சம்பவங்கள் ஒருங்கே இணைந்த வாசகமாக இந்த திருத்தூர ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட பிரதான வாசகம் இருக்கின்றது. எனவே இந்த வாசகத்திலே இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் தியானிக்க இந்த நாளிலே உங்களை அழைக்கின்றேன். முதலாவதாக இயேசுவினுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் தியானித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எத்தனையோ மக்கள் தங்கள் உயிரை பிறருக்கென கொடுத்துள்ளார்கள். எத்தனையோ நாட்டு தலைவர்கள் தனது நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கின்றார்கள். ஆனால் எவரது இரத்தமும் பாவக்கரைகளை கழுவாயாக மாற்றியதாக வரலாறே இல்லை. பலருக்காக ஒருவர் இறந்த சரித்திரம் இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவரின் இரத்தம் பலருக்காகவும் சிந்தப்படுகின்றது. மத்தேயு நற்செய்தி 26 அதிகாரம் 29 வசனத்திலே இது கூறப்படுகின்றது.
நம்மை நீதிமான்களாக்கிய இரத்தம் இயேசுவினுடைய இரத்தமாக இருக்கின்றது. ரோமேயர் எழுதிய திருமுகம் 5:9 கூறப்படுகின்றது. விலை மதிக்க முடியாத திரு இரத்தமாக இது இருக்கின்றது. பேதுருவை எழுதிய திருமுகம் 19:19 கூறப்படுகின்றது. கல்வாரியிலே பெரிய வெள்ளியன்று சிந்தப்பட்ட இவ்விரத்தமே நம்மை மீட்கும் இரத்தம். இந்த இரத்தம் தான் நம் அடிமைத்தனத்தை மாற்றி எழுதியது. இப்படி இயேசு மக்கள் அனைவரையும் கடவுளுக்காக கடவுள் முன்பாக தனது சிலுவையின் மூலமாக கூட்டி சேர்த்தார். அவருக்கு முன்னிற்க தகுதியுள்ளவர்களாய் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்துகின்றார். பிரியமான உறவுகளே, அநியாயம் அநியாய குற்ற சுமத்தி இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். சுமத்தப்பட்ட குற்றங்களை நிரூபிக்கப்படவில்லை என்பதை பிலாத்து நன்றாகவே அறிந்து உணர்ந்திருக்கின்றான். எனினும் சாட்டையால் அடிக்க கட்டளையிட்டான். இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டி சிகப்பு போர்வை போர்த்தி மரக்கட்டையை அமர்த்தி என்று சொல்லி பல்வேறுபட்ட அவமானங்களை அவருக்கு கொடுக்கின்றார். அவர் இருக்கின்ற அந்த கோலத்திலே அவரை அவமானப்படுத்தி உருக்குலைய வைக்கின்ற திட்டத்தை தீட்டுவதற்காக இதோ மனிதர் என்று சொல்லி பிலாத்து அங்கே மக்கள் முன் இயேசுவை ஒரு அவமானத்தினுடைய சின்னமாக கொண்டு வந்து சித்தரிக்கின்றார். இவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்த இயேசு ஆண்டவர் இறுதி வரை சிலுவை சாவு வரை எங்களோடு எங்களுக்காகவே கூட இருக்கின்றார். அந்நிலையில் தன்னை காட்டி கொடுத்தவருக்கும் மறுதளித்தவருக்கும் விட்டுவிட்டு ஓடியவர்களுக்கும் ஏளனம் செய்தவர்களுக்கும் ஆடையை குலுக்கல் போட்டு பிரித்தவர்களுக்கும் தன்னை சாட்டையால் அடித்தவர்களுக்கும் தன்னை ஆணியால் குத்தி துளைத்தவர்களுக்கும் இயேசு ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு மன்றாடுகின்றார். ஆக கடவுளினுடைய பார்வையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் விலை மதிக்க முடியாத சொத்துக்களாக இருக்கின்றோம். அதனால்தான் நாங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் இயேசுவினுடைய மனநிலை ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவருமே விலை மதிக்க முடியாத பிள்ளைகள் என்பதை இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இரண்டாவதாக கடவுளினுடைய வாக்குறுதியை இன்றைய நாளிலே நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு பேசுகின்ற பேச்சிலே சுத்தம் இல்லை. வாயில் வருகின்ற வார்த்தைகளை எல்லாம் பேசுவதும் அர்த்தமில்லாமல் பேசுவதும் ஏதோ ஒரு வகையிலே பேச வேண்டும் என்பதற்காக பேசுவதுமாகத்தான் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அரசியல் தளங்களை நீங்கள் எடுத்து நோக்கினால் தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் செய்கின்ற வார்த்தைகள் விளையாட்டுகளாகவும் பஞ்சமாகவும் வார்த்தைகளுக்கு பஞ்சமே இல்லாத அளவிற்கும் இருக்கின்றது. கேலி கூத்தாக மாறிக்கொண்டிருக்கின்றது. காலத்திற்கு காலம் வார்த்தைகளை புரட்டி புரட்டி புதிய வார்த்தைகளை போட்டு மக்களை குழப்புகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. இருந்த போதிலும் எதுவுமே உண்மையில்லாத வார்த்தைகளாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இயேசுவினுடைய கடவுளினுடைய வார்த்தை எப்பொழுதுமே அழியாதது, எப்பொழுதுமே அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்கின்றது. இந்த நாளிலே பாருங்கள், இயேசு ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகின்ற போது எல்லாம் நிறைவேறி விட்டது என்கின்ற வார்த்தையை பேசுகின்றார். இந்த இரண்டாவது வார்த்தையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தொகுத்து நோக்குகின்ற போது எது நிறைவேறியது என்பதை தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆதாமையும் மேவாளையும் படைத்த நேரத்திலே அவர்கள் பாவம் செய்த நேரத்திலே தந்தையாகிய கடவுள் அவர்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்கின்றார். என்ன வாக்கு என்று சொன்னால், உங்களை மீட்பதற்காக நான் ஒரு மீட்பரை அனுப்புவேன். அந்த வார்த்தை உண்மையானது. இங்கு அது நிறைவேற்றப்படுகின்றது. அது நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதை இயேசு ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகின்ற போது எடுத்துரைக்கின்றார். இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் இந்த நேரத்திலே எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி சொல்லுகின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினம் கடவுளினுடைய பார்வையிலே மனுக்குலத்தை மீட்பதற்காக தான் வந்து சிந்திய இரத்தம் நிறைவேற்றப்பட்டு அவர்கள் மீண்டும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றார்கள் என்பதை எங்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கின்றது. யார் எப்படி வாழ்ந்தாலும் நாம் எப்படி வாழுகின்றோம் என்பது நமது வாழ்விலே மிக மிக முக்கியமானது. மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் போல்தான் வாழ வேண்டும், அவர்கள் செல்லுகின்ற வழியில் தான் செல்ல வேண்டும் என்பது அது எங்களுக்கு பொருந்தாததாக பல நேரங்களில் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு என்று சொல்லி இயேசு ஆண்டவர் வகுத்த வழியிலே நாங்கள் செல்லுகின்ற போது உண்மையான வழியாக அது இருக்கின்றது. எனவே அந்த வழியை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, அது சிலுவை வழியாக இருக்கும் என்று சொல்லி நாளிலே இயேசு ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். மூன்றாவதாக, இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுவோம் என்கின்ற துணிப்பொருளிலே இன்றைய நாளிலே நான் உங்களை சிந்திக்க அழைத்து செல்லுகின்றேன்.
பிரியமானவர்களே, கடைசி ராப்போசன உணவு முடிந்ததும் இயேசுவும் அவருடைய சீடர்களும் கெத்செமனி தோட்டத்திற்கு செல்லுகின்றார்கள் என்று வாசிக்கின்றோம். அவர்கள் அதை அடைவதற்கு கெதரேன் ஓடையின் குறுக்கே கடந்து சென்றார்கள். அந்த கடந்து செல்லுகின்ற போது இயேசு தனது பாடுகளை பற்றி நினைவு நிச்சயம் அந்த இடத்திலே வந்திருக்கும். அதற்கு காரணம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு பாஸ்கா விழாவின் போதும் பல ஆடுகள் எருசலேம் ஆலயத்திலே பலியிடப்பட்டன. இயேசு இறந்த பிறகு 30 ஆண்டுகளுக்கு பின்னர் சுமார் 256,000 ஆடுகள் ஒரு பாஸ்கா விழாவின் போது பலியிடப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லுகின்றது. அந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கையில் ஆடுகள் பலியிடப்பட்டன. பலியிடப்பட்ட ஆடுகளின் இரத்தம் பீடத்திலிருந்து வழிந்தோடி வாய்க்கால் வழியாக கெதரேன் ஓடையை வந்தடைந்தது. இயேசு அந்த வழியாக கெத்செமனி தோட்டத்திற்கு செல்லுவதற்கு முன்னதாக அங்கே ஓடிக்கொண்டிருந்த ஆறு நிச்சயம் இரத்த ஆறாகத்தான் இருந்திருக்கும். அது இயேசுவுக்கு தனது பாடுகளை பற்றி நினைவை ஏற்படுத்தியிருக்கும். அவர் அங்கே பார்த்த இரத்தம் அவருக்கு இன்னும் மன உளைச்சலை அதிகப்படுத்தியிருக்கும். மனக்குழப்பத்தின் உதறலை நிச்சயம் அவருக்கு கொடுத்திருக்கும். இந்த கொஞ்சம் துன்பகரமான சூழ்நிலையில் இயேசு தன்னுடைய தைரியத்தை வரவைத்துக் கொள்வதற்காக இந்த கெத்செமனியிலே பாடுகளினுடைய நினைவை மீண்டும் நினைத்து துன்பப்பட்டு தந்தையிடத்திலே மன்றாடுகின்றார். வாழ்வின் துன்பங்களை கண்டு நாம் பல வேளைகளில் பயந்து விடுகின்றோம். இது நடந்து விடுமோ என்று பயந்தே பல வேளைகளில் நமது வாழ்வை வாழாமல் இருந்து விடுகின்றோம். பயமே நமது வாழ்க்கையாகி விடுகின்றது. நிறைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவிடம் இருந்து துணிவை பெறுகின்ற போது எங்களுடைய வாழ்வை மகிழ்ச்சி நிறை வாழ்வாக எங்களால் மாற்ற முடியும். அதற்குத்தான் இயேசு ஆண்டவர் யோவான் செய்தி 10:10 சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஆடுகள் வாழ்வு பெற வேண்டும், அது நிறை வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அடுத்ததாக பிரியமான பிள்ளைகளே, நான் உங்களை அழைத்து செல்வது இயேசுவனுடைய வாழ்விலே இருந்து எங்களுடைய வாழ்வுக்குள்ளே தியாக வாழ்வை கொண்டு வருவதற்காக. எங்கே தியாகம் இருக்கின்றதோ அங்கு வாழ்வு இருக்கின்றது. இந்த உலகம் இருப்பதும் இயங்குவதும் வரலாற்றிலே வாழ்ந்து தன்னலமற்ற தியாக உள்ளங்களினால்தான். என நாங்கள் இன்று இந்த நாளிலே எங்களுடைய இயேசுவனுடைய தியாகத்தை தியானிக்கின்ற போது சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. எஸ் ஆண்டவர் உண்மையாகவே தியாக மனப்பான்மையோடு தனக்கென்று சொல்லி எதுகுமே இல்லாமல் உண்மையாகவே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தன்னை முழுவதுமாக தியாகமாக அர்ப்பணித்தார். இயேசுவனுடைய இந்த தியாகம், இயேசுவனுடைய இந்த முழுவதுமாக கொடுக்கின்ற தன்மை எங்கள் ஒவ்வொருவரையும் கிருமுழுக்கினூடாக அழைத்து நிற்கின்றது. இயேசு கிறிஸ்து தன் கடவுளுடைய மகன் என்கின்ற உயர்ந்த நிலையை நமக்காக தியாகம் செய்தார். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தியாகம் செய்தார். நமக்காக தன் உடலையே உணவாக தந்தார். எனவே நாம் வாழ்வு பெற்றுள்ளோம். எவ்வாறு ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையால், ஆதாம் என்கின்ற மனிதனுடைய கீழ்ப்படியாமையால் இந்த உலகத்திற்கு சாவு வந்ததோ, அதுபோல ஒரு மனிதனுடைய தியாகத்தினால், நம்முடைய ஆண்டவர் இயேசுவனுடைய தியாகத்தினால் நாம் அனைவருமே வாழ்வு பெற்றுள்ளோம். இயேசுவினுடைய தியாகம் கல்வாரி மலையோடு நின்றுவிடவில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நமக்காக தன்னை தியாகம் செய்கின்றார் இயேசு ஆண்டவர். அப்பம் ரசம் வடிவிலே நமக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இயேசு ஆண்டவர் கூறுகின்றார், வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லுகின்றார். எங்கே தியாகம் இருக்கின்றதோ அங்கே வாழ்வு இருக்கின்றது. இயேசுவிடத்திலே ஒவ்வொரு சீடரும் உலகமெங்கும் கடினமான உயிருக்கு ஆபத்தான கப்பல் பயணத்தை மேற்கொண்டு தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்துள்ளார்கள். அதனால் உண்மை கடவுளை அறிந்தவர்களாக நாம் அனைவருமே வாழ்வு பெற்றுள்ளோம். உலகம் முழுவதும் நற்செய்திக்கு கொண்டு செல்ல புனித சின்னப்பர் பவுலடிகளார் எத்தனையோ கப்பல் பயணங்கள், எத்தனையோ ஆபத்துக்கள் இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் புறம் தள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய வாழ்வு முழுவதையும் நற்செய்திக்காக அர்ப்பணமாக்குகின்றார். கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த தியாக வாழ்வை வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலை மிக மிக கொடிய சூழ்நிலையாக இருக்கின்றது. அன்றாடம் எங்களுடைய வாழ்வை தியாகத்தை எதிர்பார்க்கின்ற சூழ்நிலையாக இருக்கின்றது.
எனவே வாழுகின்ற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தியாக உணவை உணர்வை இன்னும் இன்னும் அதிகமாக்குவோம். தியாகத்தோடு வாழ்வோம் என்கின்ற தன்மையிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய சிலுவை மரணத்தோடு இருக்கின்ற போது எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பினை விடுக்கின்றார். பிரியமான உறவுகளே, நாளிலே ஆணி கொண்ட உம்முடைய காயங்களை நாங்கள் முத்தி செய்கின்றோம், முத்தி செய்தோம் என்கின்ற தொனிப்பொருளிலும் மீண்டும் சிந்திக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்று இயேசுவனுடைய இறப்பையும் அந்த இறப்பை வழங்கிய சிலுவையையும் நாம் பெற்றிக் கொள்ளுகின்றோம். ஆணி கொண்ட இயேசுவனுடைய காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றோம். இயேசு பாவமே இல்லாதவர், கடவுளுடைய மகன், எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்தவர் என்று இந்த இரண்டாவது வாசகம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. பாவமே இல்லாத ஒருவர் நமக்காக பாவத்தின் தண்டனையாம் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் என்பது மிகப்பெரிய தியாகமாக இருக்கின்றது. இந்த நாளிலே இயேசுவின் தியாகத்தை பெற்றுக் கொள்ளுகின்றோம். அவரது காயங்களினால் நாம் குணமடைந்தோம் என்பதை உணர்ந்து அவரது காயங்களை போற்றுகின்றோம். இயேசுவை போலவே இன்னும் பலர் இந்த உலகத்தில் தவறுகளை செய்யாமல் தண்டிக்கப்படுகின்றார்கள். அவருடைய காயங்களை நாம் முத்தம் செய்கின்றோமா, புறக்கணிக்கின்றோமா? நமது குடும்பத்திலே நமது தாய் தந்தை நமக்காக தியாகங்களை செய்துள்ளார்கள். அவர்களுடைய தியாகங்களை நாம் போற்றுகின்றோமா, அவர்களின் அன்பை முத்தம் செய்கின்றோமா? சில வேளைகளில் தவறு எதுவும் செய்யாவிடனும் நாம் குறை சொல்லப்படும் போது நாம் ஏன் பொங்கி எழ வேண்டும்? இயேசுவை போல் பிறவி நலனுக்காக அந்த குறைகள் சொல்லப்படுகின்ற போது பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையை நாங்கள் வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசுவின் காயங்களை முத்தம் செய்யும் போது இயேசுவை போல் வாழுவோம் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே விசேட விதமாக ஆண்டவரிடத்திலே சொல்லுவோமாக. அடுத்ததாக நான் உங்களை அழைத்து செல்லுவது இயேசு தன்னுடைய உயிரற்ற உடலை தந்தையிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றார். மானுடத்திலே உடல், மனம், ஆன்மா, உணர்வுகள் அனைத்தையும் விட உயர்ந்தது. நமது உயிராற்றல் வாழ வேண்டும், செயலாற்றல் வேண்டும், சாதிக்க வேண்டும் எனும் தாகம், பேரார்வம் ஒவ்வொருவரிடத்திலும் ஆளுமையின் ஆழத்திலே புதைந்து கிடக்கின்றது. பிரியமான உறவுகளை, ஆங்கிலத்திலே அதை அழகான முறையிலே சித்தரித்து கூறுகின்ற பல கதைகள் இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதை, எங்களுடைய உடலை, எங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து அதை சுத்திகரிக்க வேண்டும். உடலும் மனமும் ஆன்மாவும் உணர்வுகளும் ஒரு திசையை நோக்கினாலும் அதற்கு மாறான திசை நோக்கும் ஆற்றல் நமக்கு உண்டு. அதுவே நமது உயிராற்றல். அந்த உயிராற்றல் விளையாட்டு வீரர்கள் பழைய சாதனை வீரர்களை, இன்னும் பல பல்வேறுபட்ட ஆட்களை உருவாக்குகின்றதாக இருக்கின்றது. இந்த நாளிலே நாங்கள் இயேசுவினுடைய இந்த இறப்பை, அவர் உயிரற்ற உடலை தந்தையிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற போது நாங்கள் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நிறைவினை. நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற போது இயேசு ஆண்டவர் எங்களையும் தந்தையோடு இன்றைய நாளிலே உயிரற்றவர்களாக ஒப்புக் கொடுக்கின்றார். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது இயேசுவிடத்திலே உயிரற்றவர்களாக செல்லுகின்ற போது இவரே நண்பார்ந்த மைந்தன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் காத்திருக்கின்றார். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே இந்த புனிதமான பலியிலே, புனிதமான நேரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த புனிதமான நேரத்திலே இருக்கின்ற போது இந்த புனிதமான தருணம் எங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையான பிள்ளைகளாக ஆண்டவரிடத்திலே அழைத்து செல்லட்டும். அடுத்ததாக இயேசு ஆண்டவர் எல்லாம் நிறைவேறி விட்டது என்று சொல்லி தலை சாய்த்து தந்தையிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். இதையெல்லாம் நிறைவேறி விட்டது என்று சொல்லி தலை சாய்த்து தந்தையிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற போது அவர் சிலுவையிலே இருந்து இறங்கி வந்து ஒப்புக் கொடுக்கவில்லை. மாறாக தான் இருக்கின்ற இடத்திலே இருந்து கொண்டு, அந்த நிலையிலே இருந்து கொண்டு தந்தையிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். ஆக நாங்கள் எங்களை பலிகளாக, காணிக்கைகளாக ஒப்புக் கொடுக்கின்ற போது நாங்கள் ஏறி வந்து ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இறங்கி சென்று ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எந்நிலையில் இருக்கின்றோமோ அந்நிலையிலேயே எங்களை முழுவதுமாக தந்தையிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கப்படுகின்றோம். எனவே பிரியமான உறவுகளை, இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக தியானித்தோம். நம்முடைய வாழ்வினுடைய தன்மைகளை, ஆண்டவரிடத்திலே நாங்கள் வாழ வேண்டிய தன்மைகளை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்தோம், தியானித்தோம். இந்த நாளிலே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவரை உண்மையாகவே எங்கள் பக்தியிலே கொண்டு வந்திருக்கின்றது. இதற்காகத்தான் இவ்வளவு காலமாக
நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்கின்ற பிள்ளைகளாக, அவருடைய வார்த்தையை கேட்கின்ற பிள்ளைகளாக இருந்தோம். எனவே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வுக்குள்ளே வாழப்பட வேண்டும். இயேசுவினுடைய இரத்தம் நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டோம் என்கின்ற உணர்வோடு ஆண்டவருக்குள்ளே தொடர்ந்து பயணிக்க இறைவரம் எங்கள் மேல் நிறைவாக தங்குவதாக. ஆமேன்.